ஹலோ எவ்ரிவன், ப்ளூஸ்டார் 2023 மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஏடிஎஸ் எஸ்பர்டைஸ் ஏசி பிராண்ட். நம்ம பார்க்குற ஏசியோட ஃபுல் நேம் ப்ளூஸ்டார் 4-in-1 கன்வெர்ட்டபிள் இன்வெர்ட்டர் ஸ்ப்ளிட் ஏசி. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே 1x1 பார்க்கலாம். ஓகே, இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெஷலானு பார்க்கலாம். இந்த ஏசியில் டர்போ கூல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏசியை ஆன் பண்ணோன்னா ரூம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வந்து கூலிங் ஆகும். அண்ட் பார்த்தா இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் கண்டென்சர் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணும். காப்பரோட லைஃப் டைம் வந்து அதிகம். தண்ணி பட்டா துரு பிடிக்காம இருக்க காப்பர் கன்சியூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன்டி கரப்ஷன் ப்ளூ ஃபின் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா யூனிட்டில் இருக்கிற யூனிட்டை பாதுகாத்துக்கும், யூனிட்டில் இருக்கிற காயில்ஸை பாதுகாத்துக்காகவும் அந்த கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு எனர்ஜி சேவரான ஏசி. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரெடி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து அசிஸ்ட் பண்ணலாம். அண்ட் வாய்ஸ் கமாண்ட் சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா அந்த மாதிரி சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல்னா எடுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கும், அப்போ நம்ம ரூமுக்கு வந்து கூலிங் வந்து கம்மியாக தேவைப்படும். அதை சென்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகிறதுக்காக அந்த கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் R32 ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சில ஏசியில் குழந்தைங்க வந்து தூங்கும்போது அழுதிகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த ஏசியில் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கோஸ்டிக் ஜாக்கெட் அரௌண்ட் கம்ப்ரஷன் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணதுனால இந்த ஏசியில் வந்து லோ நாய்ஸ், இந்த ஏசியில் வைப்ரேஷனை எலிமினேட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு இந்த ஏசி ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன். ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் யூனிட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க ப்ளூ ஸ்டார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். செல்ஃப் டைனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா நம்ம மேனுவலாக செக் பண்ணதுக்காக அந்த செல்ஃப் டயக்னைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.02 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வந்து 52°C அந்த ஹீட்டில் கூட ஏசி ரன் ஆகும். ரன் ஆகும்போது உங்கள் ரூமுக்கு கூலிங் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் 4-in-1 கன்வெர்ட்டபிள்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கச்சா போதும். அப்போ அந்த 4-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும். சரிங்களா, 40% ரன் ஆச்சுன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஏசியை நார்மல் மோடில் வைக்கணும்னு நினச்சின்னா அந்த 4-in-1 கன்வெர்ட்டபிளில் 4th ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 100% வந்து ரன் ஆகும். வாரண்டி பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏசியை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, சர்வீஸ்னு வரும்போது கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம், ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா ஏசி ஆன்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு, ஏன்னா ஆன்லைனில் தான் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து பர்டிகுலராக எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்காது, பர்டிகுலராக ஒரு சில ஸ்டோர்ஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ஆனால் எல்லா மாடலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தா இந்த ஒரு ஏசி தான் ஒரு பெஸ்ட்டான ஏசி. இப்போ நீங்கள் ஏசி ஆஃப்லைனில் தான் வாங்க போகிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் இருக்கும், அந்த மாடல் நம்பரை நீங்கள் கடையில் காமிச்சு வாங்குங்க. கடையில் அந்த மாடல் நம்பர் இல்லைனா நீங்கள் வேறு ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள், அங்கே வந்து இருக்கும். அங்கேயும் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இந்த பிராண்ட் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க. நீங்கள் கடையில் ஏசி மாடல் நம்பர் மாற்றி வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் வாங்க போகிற ஏசியோட ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. 1.5 ஸ்டார் ஏசி வந்து 1 இயருக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணும் பார்த்தீங்கன்னா 770 யூனிட்ஸ் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். அதே 1.5 ஸ்டார் ஏசி வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 1070 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 237, ஒரு 230 யூனிட் கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்தது. ஓகே, ஃபைனலாக இந்த ஏசியோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அமேசானில் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதனால் பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஏசி வந்து எந்தெந்த கெப்பாசிட்டியில் அவைலபிளாக இருக்குது பார்க்கலாம். 110 3 ஸ்டார், 110 5 ஸ்டார், 1.2 டன்லேயே 3 ஸ்டார், 1.5 டன்ல 3 ஸ்டார், 1.5 டன்ல 5 ஸ்டார், 2 டன்ல 5 ஸ்டார், 2 டன்ல 3 ஸ்டார். இந்த 7 வேரியன்ட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு வச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.